பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய அமெரிக்க பயணம் முற்றிலும் வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக அமைந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் கர்ட் கேம்பல் பேட்டி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார். பௌத்த மத துறவி தலாய் லாமாவின் 88வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தலாய் லாமாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்து தெரிவித்ததாக கூறியுள்ளார். மும்பைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மகாராஷ்டிர ஆளுநர் ரமேஷ் பேஸ், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறனை முழு உலகமும் அங்கீகரிக்க தொடங்கியுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் விண்வெளி பொருளாதார தலைவர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடியே சேரும் என்று கூறினார். பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரானின் ஆலோசகர் இமானுவேல் பான் தில்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரத்தில் பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து இருவரும் விரிவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையத்தில் ஒரு நிலையம் ஒரு பொருள் விற்பனை நிலையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். முன்னதாக ராசிபுரத்தில் 3 ரயில்கள் நின்று செல்லும் வசதியையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 19 தேதி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் திட்டம் நிலை 3 நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை இன்று மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மின் உற்பத்தி விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த கூட்டுறவு சந்தை என்ற செல்பேசி செயலியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடக்கி வைத்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வாக்காளர்களுக்கு ஓபி ரவீந்திரநாத் பணம் கொடுத்ததாக மிலானி என்ற வாக்காளர் தொடுத்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீடு செய்ய வசதியாக 30 நாட்களுக்கு தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வேலூரில் IFS நிதி நிறுவன இயக்குநரின் உறவினர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர், சத்துவாச்சாரி, வேலப்பாடி, காட்பாடி ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வார இறுதி நாட்கள் மற்றும் சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு நாளை கூடுதலாக 400 சிறப்பு பேருந்துகள், பல்வேறு நகரங்கள் இடையே 400 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 800 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள புரந்தேஸ்வரி தில்லியில் பாஜக தேசிய தலைவர் JB நட்டாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். மத்திய பிரதேசத்தின் சித்தி என்னும் இடத்தில் ஒருவர் மீது சிறுநீர் கழித்து அவமானப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரவேஷ் சுக்லா என்பவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தாஸ்மத் ராவத் என்பவரை போபாலுக்கு அழைத்து சந்தித்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவருடன் இணைந்து பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டார். தில்லியில் தட்சிணபுரி அருகே இன்று மாலை 2 மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் 5 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 2020 ஆண்டில் பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக பன்னாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. 2020 ஜனவரி 8 தேதி தெஹ்ரானிலிருந்து கீவ் நோக்கி சென்ற உக்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் ஈரானில் பாதுகாப்பு வீரர்களால் சுடப்பட்டது. ஆஷஸ் கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் லீட்ஸில் நடைபெறும் 3வது போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியை பேட்டிங் செய்ய பணித்தது. தொடக்க வீரர் டேவிட் வார்னர் 4 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது.
நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 முடிந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.